கரூர் மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலரை கண்டித்து கரூர் மாவட்ட ஆட்சியரை ஆசிரியர் சங்கத்தினர் சந்தித்து முறையீடு செய்தனர். தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஆசிரியர் காப்பாளர் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் நவம்பர் 21ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கரூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கரூர் மாவட்ட ஆதி திராவிட நல அலுவலர் சண்முக வடிவில் அவர்கள் சாதிய பாகுபாடோடு ஆசிரியர்களுக்கு குறிப்பானைகள் வழங்கி வருவது குறித்தும் காலாண்டு தேர்வு மதிப்பெண்களை குறைத்து மதிப்பிட்டு ஆசிரியர்களை பழிவாங்கும் நோக்கோடு குறிப்பானை வழங்குவதை கண்டித்து பெருந்திரள் முறையீடு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஒரே நேரத்தில் மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலரை கண்டித்து கூடியதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து கரூர் மாவட்ட ஜாக்டோஜிய ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தின் கரூர் மாவட்ட செயலாளருமான மலைக்குழந்தன் அளித்த பேட்டியில் கரூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் நல அலுவலராக உள்ள சண்முக வடிவில் கரூர் டாஸ்மார்க் மண்டல மேலாளராக சிறப்பாக செயல்படாத காரணத்தினால் வேறு துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டு தற்போது கரூர் மாவட்ட ஆதி திராவிட நில அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் கரூர் மாவட்டத்தில் கல்வி வளர்ச்சிக்காக சிறப்பாக பணியாற்றி வரும் ஆசிரியர்களை குறிப்பானை வழங்கி ஒருமையில் பேசி ஆசிரியர் சமூகத்தை இழிவுபடுத்தி வருகிறார். இதனை கண்டித்து இன்று ஆசிரியர் சங்கங்கள் சார்பில் முறையிடுவதற்காக வந்தபோது அலுவலகத்தில் அவர் இல்லை என பணியில் இருந்த அலுவலர்கள் தெரிவித்தனர். மேலும் கரூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பழிவாங்கும் நடவடிக்கையில் வழங்கப்படும் குறிப்பானைகளை ரத்து செய்ய வேண்டுமென கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மேற்படி மாவட்ட ஆதி திராவிட நல அலுவலர் ஆசிரியர் சமூகத்திற்கு எதிராக செயல்பட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை கரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடத்துவோம் என தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் டாஸ்மாக் நிர்வாகத்தில் சிறப்பாக பணிபுரியாத காரணத்தால் அந்த பணியாளர்களை தொடர்ந்து வதை செய்த காரணத்தால் அப்பணிக்கு அவர் சரியான நபர் அல்ல, அப்பணியில் அவர் அன்ஃபிட் என்று முத்திரை குத்தப்பட்டு வேறு துறைக்கு மாற்றப்பட்டு தற்பொழுது மாவட்ட ஆதி திராவிட நலத்துறையில் அலுவலர் மாவட்ட அலுவலராக இருக்கக்கூடிய ஐயா அவர்களை சந்திக்க 5 மணிக்கு வந்தோம். ஆனால் ஐயா அவர்களின் அலுவலக நேரத்திற்கு முன்பே அவர் அலுவலகத்தில் இல்லை. சம்பந்தப்பட்ட கண்காணிப்பாளரிடம் ஐயாவை பார்க்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் ஐயா எங்கே சென்றார் என்று தெரியவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அவர் வாகனமும் டிரைவரும் இங்கே தான் இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து ஐயாவை சந்திக்க முடியாத காரணத்தால் மதிப்பிற்குரிய கரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்தோம். இவர் கரூர் மாவட்ட கல்வித்துறையானது மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் மாநில அளவில் முன்னேறி கொண்டே இருக்கிறது. விரைவில் மிகச் சிறப்பான இடத்தை பெறும். ஆனால் அந்த நோக்கத்திலே இவர் கல்லெறியும் பொருட்டு ஆய்வு செய்யாமலே எதையும் ஆராயாமலே கடந்த ஆண்டு பொதுத் தேர்வுகளில் சிறப்பான மதிப்பெண் கொடுத்த ஆசிரியர்களை அலக்கழிக்க வேண்டும், மனக்குழப்பம் ஏற்படுத்த வேண்டும், மன உளைச்சல் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காகவே தேவையில்லாமல் மெமோ என்ற பெயரில் கொடுத்து மெமோ கொடுத்துவிட்டு தனியாக வந்து சந்தி என்று சொல்வதெல்லாம் கரூர் மாவட்ட கல்வித்துறையை சந்தி சிரிக்க வைக்கும் நிகழ்ச்சியாக தெரிகிறது. இந்த நிகழ்ச்சியை மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்களெல்லாம் படித்தவர்கள் ஐயாவை ஐயா என்றே சொல்கிறோம். ஆனால் படித்ததாக சொல்லிக்கொள்ளும் இவர் போடா லூசு, போடா அவனே இவனே என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி வருவதாக தகவல்கள் கிடைக்கிறது. யாராக இருந்தாலும் நாகாக்க வேண்டும், ஐயா நாவினை அடக்கி நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். இந்த செயல்பாடு தொடர்ந்தால் கரூர் மாவட்ட ஜாக்டோஜியோ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. மிகப்பெரிய அளவிலே மாபெரும் போராட்டம் தொடரும். இவரின் அதிகார திமிரை ஆணவத்தை அடக்கி கொண்டு நல்ல அலுவலராக செயல்பட்டு மதிப்பிற்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வருக்கு நல்ல பெயரையும் தமிழ்நாடு அரசுக்கு நல்ல பெயரையும் கரூர் மாவட்ட கல்வித்துறைக்கு சிறப்பான செயல்பாடையும் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஆதி திராவிட நலத்துறையில் இயங்கும் பள்ளிகள் கடந்த 10th மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக பெர்சன்டேஜை கடந்த ஆண்டு கொடுத்து வருகிறது. அந்த வகையில் கரூர் மாவட்டத்தில் உள்ள குளித்தரை வட்டத்தில் கோட்டைமேடு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆண்டு 100% தேர்ச்சியை கொடுத்த பள்ளி இன்று மாவட்ட ஆட்சியரை மாவட்ட ஆதி திராவிட நல அலுவலர் கடந்த காலாண்டு தேர்வில் கூகுள் சீட்டை அடிப்படையாக பார்த்து அந்த பள்ளியை கூட பார்வையிட செல்லவில்லை, அந்த மாணவர்களை சந்திக்கவில்லை. ஆனால் 100% தேர்ச்சி கொடுத்த ஆசிரியர்களை காலாண்டு தேர்வில் குறைவாக, அதாவது 85-90 மார்க் எடுத்த சதவீதத்தை உருவாக்கி கொடுத்த ஆசிரியர்களுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு 5 பேருக்கு மெமோ கொடுத்துருக்காங்க.
நாங்கள் அது சம்பந்தமாக இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் அவர்களை வந்து சந்தித்து இந்த மெம்மோவை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம். உண்மையிலே நான் வந்து கரூர் மாவட்ட ஆசிரியர் அரசு ஊழியர்களையும் நான் வந்து பெருமையாக கருதுகிறேன். உண்மையிலே ஒரு 5 ஆசிரியர்களுக்கு கிடைத்த மெம்மோ, கொடுத்த மெம்மோவை திரும்ப பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆண்கள் பெண்கள் சிரமம் பார்க்காமல் இத்தனை பேர் கூடியது பெருமையாக கருதுகிறேன். ஏன்னா ஆசிரியர் சமுதாயத்தை இழிவாகவும் மரியாதை குறைவாகவும் பேசுகிறார் அந்த டிஏடபிள்யூ சண்முகவேல் அவர்கள். ஏற்கனவே டாஸ்மாக ஊழியர்களை தரக்குறையாக பேசினதாக இந்த மாவட்டத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர் தனியாக மொம்மை கொடுத்தால் தனியாக வந்து சந்திக்கணும், ஏதாவது கையூட்டு பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் விடுதி காப்பாளருக்கும் கொடுத்து வருகிறார். எனவே இந்த மெமோவுக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். இனிமேல் எந்த மெமோவும் வழங்கப்படாது என்று உறுதி கூறுகிறார். மரியாதைக்குரிய ஜாக்டோஜியோ சார்பாக வருகை தந்த தோழர்களுக்கு எமது ஆதி திராவிட நலத்துறை ஆசிரியர் காப்பாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை நமது கோரிக்கை வெற்றி கிட்டும் என்பதை கருத்தில் அத்தனை பேருக்கும் வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை ஆசிரியர் காப்பாளர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர்.